பேடு ஹேபிட்டுக்கு இப்படி தான், அதே சேம் அடிப்படையில் தான். இங்கே ஒரு நண்பர் சிகரெட் ஸ்மோக்கிங் ஒரு பர்சன் செயின் ஸ்மோக்கர் ஒருத்தர் வந்திருந்தார், சொன்னார் நான் கிளாஸுக்கு வரலாமான், உனக்காக தான் வகுப்பே வந்துடு அப்படின்னு. வந்தார், இங்கே கிளாஸ் நடத்திக்கிட்டு இருப்போம், என்ன பண்ணுவார், ஆனால் அவர் என்ன அவருடைய பிரச்சனை அப்படின்னா, ஒரு நாளைக்கு வந்து 30 சிகரெட்டை இன்னும் பிடிச்சிடுவார், 30-32 சிகரெட்டு கணக்கு. நான் அதான் கணக்குன்னு வச்சிங்க, அவர் என்ன பண்ணுவார், இங்கே கிளாஸ் நடந்துகிட்டே இருக்கும், டக்கு டக்குன்னு கீழே போவார், ஒரு 5-3 நிமிஷம் மாடி மேலே வருவார், கீழே போவார் மேலே வருவார், கீழே போவார். எனக்கு என்னடா வந்தாரு மனுஷன், போகிறாரு வராரு வந்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்ட்டு. அப்புறம் நான் வந்து ஒரு தடவை அப்படியே கீழே போய் என்ன தான் பண்ணுறாருன்னு பார்த்தேன், போனார் அந்த மறுபடியும் போவார், யோ இரியா இரியா என்னையா பண்ணுற, என்னையா பண்ணுற அப்படின்னே. இந்த சனின்னு தாங்க உடம்பு இல்லை, அதுக்கேயே அவங்கள டென்ஷன் ஆகிற சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அது என்ன ஜாமுனா வெறித்தனமாக அள்ளி தீங்கிறதுக்கும் இதுக்கும் வேறு ஒரு, அதாவது அவருடைய தீவிர பிடியில் அவர் சிக்கி தவிக்கிறார், புரியுதுங்களா? அப்போ நான் அவர் என்ன சொன்னேன், இனிமேல் நான் சொல்கிற மாதிரி சிகரெட் குடின்னேன். என்னன்னு, நம்ம இளையராஜா ஸ்டைலு தான், சிகரெட்டு எண்ணிக்கை முக்கியம் கிடையாது, இங்கே போதுன்னு சொன்னால் நிப்பாட்டிக்கணும், அது வரணும் எத்தனை கவுண்டிங் போனாலும் தப்பு இல்லை. எடுத்து வச்சுக்கிட்டு சிகரெட் குடிப்பதை ஒரு டீப்பஸ்ட் மெடிடேஷனாக செய்யணும். நீ உன்னை தனிமைப்படுத்திக்கோ, சிகரெட்டு பெட்டி எல்லாம் எடுத்து வச்சு உங்களுக்கு சிகரெட் குடிக்கிற ஆசையை தூண்டிடுறேன்னு நினச்சிடாதீங்க, சொல்கிறேன். உட்காந்துக்கிட்டு ஒரு எடுத்து ஒரு பஃப்பு அப்படியே வச்சு ஒரு டெத்தாக இன்ஹேல், அப்படியே உள்ளெல்லாம் அப்படியே லங்ஸ்லாம் நிறைஞ்சு அப்படியே வந்து மூக்கில் அப்படியே ஒரு ரிதமேட்டிக்காக அப்படியே ஒரு சாங் மாதிரி போகுதுன்னு வச்சுக்கிங்க, அந்த மாதிரி ரசித்து குடி அப்படின்னு சொன்னேன். சிகரெட்டை எண்ணிக்கை விட்டுரு, இங்கே வந்து போதும் சரவணான்னா நீ பாட்டிக்க. அது ஒன்றும் கணக்கு வந்து சிகரெட் எண்ணிக்கையில் இல்லை, எங்கே கம்ப்ளீட் ஆகணும், இங்கே போதும்னா நீ பாட்டிக்க. அதுக்கு வெளியில் இருக்கிற டூல் தான் அந்த சிகரெட் அப்படின்னு சொல்லியாச்சு. அவர் என்ன பண்ணார், முதல்ல 3.5 சிகரெட் தேவைப்பட்டுச்சு, சொல்கிறது புரியுதுங்களா? பட் ஒரு பெரிய மிராக்கிள் என்னென்னா, 30 சிகரெட் சொன்னேன் இல்லையா, 8 மணி நேரம் தோணுது போனால் மீதி எவ்வளோ சிகரெட் இருக்கும், எவ்வளோ நேரம் குடிக்கணும், ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அவர் குடித்தே ஆகணும், புரியுதா உங்களுக்கு? 3.5 சிகரெட் குடித்தார், அடுத்த 3 மணி நேரம் அவருக்கு சிகரெட்டை பற்றி ஃபீலிங்கே வரல, கில்ட் இல்லாமல் குற்ற உணர்ச்சி இல்லாமல் ஒரு செயல் முழுமையடைகிற போது அதன் தேவைப்பாடு ஃப்ளூவென்சியாக தேவைப்படாது, புரியுதா? நீங்கள் வந்து நல்ல ஒரு பிரியாணி எக் எல்லாம் என்னென்ன நான்வெஜ் ஐட்டமோ ஃபுல் கட்டு கட்டிட்டீங்க, அடுத்து வந்து ஒரு ஸ்பெஷல் மட்டன் வெரைட்டி வந்துருக்குதுன்னா நீங்கள் சாப்பிடுவீங்களா? தம்பி ஆளை விடும்பீங்க, சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? இப்போ அதில் அந்த அப்போ என்னன்னு சொல்கிறேன்னா, பொருளில் இல்லைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. அப்போ அடுத்தது ஒரு 5-6 மணி நேரம் வரல நமக்கு என்ன தேவைப்படாது, கண்டிப்பாக அதனுடைய தேவைப்பாடு இருக்காது, கரெக்டு தானே? இது மாதிரி தான் எல்லாமே. அப்போ அவருக்கு வந்து அந்த கேப்பு 3.5 மணி நேரத்துக்கு தேவைப்படல, அடுத்த 3 மணி நேரத்தில் இப்படின்னு பார்த்தா ஒரு 4-5 மாதத்தில் 30 சிகரெட்லேருந்து 5 சிகரெட்டு கொண்டுட்டார், சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஆனால் எப்போ குடித்தாலும் எப்படி குடிக்கிறாரு, ஒரே கான்செப்ட் தான், போதுங்கிறது இங்கே வரணும், ஒரு டீப்பஸ்ட் மெடிடேஷன் அப்படின்னா புரிஞ்சுது. அதாவது வெளி கவனம் முழுவதையும் கண்ணை மூடிட்டு வச்சு பஃப் பண்ணும்போது கவனம் எங்கே போயிருங்க, சிகரெட் புகைக்கு உள்ளே போய் உள்ளே, அதாவது அதுவாகவே போய் அதுவாக, அதாவது அந்த சின்ன பொருளே ஹையஸ்ட்டு அதனுடைய முழுமையான எஃபெக்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா என்ன ஆகிடுங்க, நிறைய பொருளில் தான் மகிழ்ச்சி இருக்குதுன்னு நம்ம தப்பாக கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இவ்வளோண்டு அதனால தானே இவ்வளோண்டு பழமே போதுமானதாக இருந்துச்சு இல்லையா? நாம் என்ன நினைக்கிறோம், பழம்னா ஒரு 4-5 சாப்பிட்டா தான் கணக்கு, அப்படி தான் நாம் வச்சுருக்கோம். ஆனால் உண்மை அப்படி இல்லைன்றதை நம்ம முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எனர்ஜியை அந்த சின்ன முத, நீங்கள் ஒன்றும் இல்லை, டீ நல்லா சூப்பராக சாப்பிடணும், முத 2 சிப்பில் இருக்கிற டேஸ்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் டீ குடிக்கிறீங்களா?
நத்திங். நல்லா நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், டீ ஒரு சிப்பில் தான் அந்த ஃபீலிங்கு. ரெண்டாவது வந்து அவன் வந்தானா போனானா, எங்கடா டீ குடித்த சொல்லுங்கள், அவன் வந்தானா, இது என்னாச்சு அது என்னாச்சு, இப்போ கணக்கு எடு, எல்லா கணக்கும் அந்த டீ குடிக்கிற அந்த அஞ்சு நிமிஷத்தில் தான் எல்லா கணக்கும் பார்த்து முடிப்பான். அப்படி தான் இருக்கிறோம். இனிமேல்ட்டு டீ குடித்தாலும் என்ன எப்படி குடிக்கிறீங்க நீங்கள்? மேக்சிமம் ஒரு வேலையை ஒரு வேலை செய்யும்போது அதில் மட்டும் முழுமையாக இருக்கிறது, எல்லாத்துலேயும் பாயாமல். நான் ஒரே நேரத்தில் அஞ்சாறு வேலையை செய்யாமல் ஒரு நேரம் ஒரு வேலையில் சின்சியராக இருந்தீங்கன்னா அதுலேருந்து என்ன ஆகலாம், அதில் அதில் வந்து அதில் ஒரு போதுன்ற மன நிறைவு உங்களுக்கு வரும். அந்த நிறைவு இன்மை தான் பேட் ஹேபிட்டாக கன்வெர்ட் ஆகிருக்குது. புரியுதா உங்களுக்கு? இங்கே மைண்டில் அன்சாட்டிஸ்ஃபைடுனால தான் என்ன வருதுங்க, பேட் ஹேபிட்டுக்கான மெயின் கோர் கிக்கு எங்கே இருக்குது? அன்சாட்டிஸ்ஃபைடு. இங்கே வந்து எமோஷனை வந்து தாங்க முடியல, இதை என்ன பண்ணுறதுன்னு தெரில, அதுக்காக எதையோ ஒன்று நாடுறது தான் என்னங்க, சிகரெட்டு, ட்ரிங்க்ஸு, இந்த செக்ஸுவல் எமோஷனில் அடிக்ஷன் ஆகி மாஸ்டர்பேஷன் பண்ணிக்கிறது எல்லாமே அதுதான். ஓசிடின்னு சொல்லிக்கிறது அதே தான்.